இந்த ஒரு கண்ட்ரி வித்தியாசமான பல விஷயங்கள் பண்ணுறதுலையும் இன்றைக்கும் நம்பர் ஒன் இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதில் ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் விக்கி. வெல்கம் டு இன்ஃபோ விக்கி. ஸ்கொயர் வாட்டர்மெலன் தர்பூசணினா நம்ம ஊரில் ஓவல் ஷேப்பில் தான் பார்த்துருப்போம். ஆனால் ஜப்பானில் மட்டும்தான் வித்தியாசமாக தர்பூசணி ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஆரம்ப கட்டத்தில் ட்ரக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவும், ஃப்ரிட்ஜில் ஈஸியாக அக்கமடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்க வாட்டர்மெலன். செடியில் இருக்கும் போதே ஒரு ஸ்கொயர் ஷேப் மோல்டை போட்டு இதோட நேச்சுரல் வளர்ச்சியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த ஒரு ஷேப்பை கொண்டு வராங்க. இங்கே ஸ்கொயர் ஷேப் வாட்டர்மெலனை தவிர ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் ஹார்ட் ஷேப்லேயும் கூட வாட்டர்மெலன் கிடைக்கும். போக போக இந்த மாதிரியான வாட்டர்மெலன் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் மாறிடுச்சு. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப் இருக்க வாட்டர்மெலனை நீங்கள் அங்கே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா $200 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஹைடெக் டாய்லெட்ஸ் மற்ற எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லாத மாதிரி ஹைடெக் ஆட்டோமேட்டிக் டாய்லெட்ஸை நீங்கள் ஜப்பானில் மட்டும்தான் பார்க்க முடியும். கொஞ்சம் கூட அன்கம்ஃபர்ட்னஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே கீனாக இருக்கவங்க ஆட்டோமேட்டட் லிட் ஓப்பனிங்கில் ஆரம்பித்து ஒன்ஸ் யூசேஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே பெர்ஃப்யூம் டிஸ்பென்ஸ் ஆகிற வரைக்கும் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லலாம் சாக்லேட் ஃப்ளேவரில் மட்டும்தான் கிட்காட் கிடைக்கும். ஆனால் ஜப்பானில் மட்டும்தான் வித்தியாச வித்தியாசமாக பல ஃப்ளேவர்லேயும் கிட்காட் கிடைக்கும். சோயா சாஸ், யூரோப்பியன் சீஸ், கிரில்டு கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோன்னு ஆரம்பித்து டீ, காஃபின்னு 300 அதிகமான ஃப்ளேவரில் உங்களுக்கு இங்கே கிட்காட் கிடைக்கும். ஜப்பானில் கிடைக்கிற எந்த ஒரு ஐஸ்கிரீமுமே மெல்ட் ஆகாது. ஜப்பான் ஃபுட் சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச இந்த ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி பண்ணுற ஐஸ்கிரீம்ஸ் நார்மல் ஐஸ்கிரீம்ஸ் உருகிறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை விட 4 அதிகமான நேரத்தை எடுத்துக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுற எந்த ஒரு ஐஸ்கிரீமுமே ஃப்ளேவர் மாறுறது கிடையாது. பேபி கிரையிங் கான்டெஸ்ட். நார்மலாக அழுகிற ஒரு குழந்தைய சமாதானப்படுத்துறது தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஜப்பானில் மட்டும்தான் குழந்தைய அள வைக்கிறதுக்குனே ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. தன்னோட குழந்தைய இங்கே இருக்க சுமோஸ் கிட்ட கொடுத்து அள வைக்கிற பேரண்ட்ஸ் எந்த ஒரு குழந்தை அதிக நேரத்துக்கு விடாமல் அழுதுட்டுருக்கோ அந்த குழந்தைய வின்னர்னு சூஸ் பண்ணி அதுக்கு ஹியூஜ் ப்ரைஸ் அமௌண்ட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஜப்பானில் மட்டும்தான் எங்கே பார்த்தாலும் வெண்டிங் மிஷினாகவே இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் ஆரம்பித்து காய்கறி, ட்ரெஸ் முதற்கொண்டு இங்கே சேல் பண்ணுறதுக்கு வெண்டிங் மிஷின் உருவாக்கி வச்சுருக்காங்க. ப்ளூ டிராஃபிக் லைட்ஸ். உலகத்தில் இருக்க எல்லா டிராஃபிக் சிக்னலோட யூனிவர்சல் கோடு என்னென்னா, ரெட்னா ஸ்டாப், க்ரீன்னா கோ. ஆனால் ஜப்பானில் இருக்க டிராஃபிக் சிக்னலில் மட்டும் இந்த ஒரு யூனிவர்சல் கோடை பிரேக் பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் ரெட்னா ஸ்டாப், ப்ளூனா தான் கோ, இங்கே க்ரீன் கிடையாது. ஜப்பான் ட்ரெயின்ஸ். ஜப்பானில் இருக்க ட்ரெயின் தான் உலகத்திலே ரொம்பவும் பங்க்சுவலான ட்ரெயின். இது எந்த அளவுக்கு பங்க்சுவல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வெறுமா 5 டிலே ஆனால் கூட இந்த ரயில்வே கம்பெனி டிலே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். தப்பி தவறி இந்த ட்ரெயின் மட்டும் 40 மேலே டிலே ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் நியூஸ் பேப்பரோட ஹெட்லைனே இதுவாக தான் இருக்கும். நம்ம நாட்டிலலாம் ட்ரெயின் கரெக்ட் டைத்துக்கு வந்தால் தான் அது ஹெட்லைனே. ஜப்பானில் படிக்கிற குழந்தைங்க அவங்களோட ஸ்கூலை அவங்களே தான் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறாங்க. இது அவங்களோட எஜுகேஷனல் சிஸ்டத்தில் ஒரு பாடமாகவே இருந்துகிட்ருக்கு. கிளாஸ் ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் லஞ்ச் டைத்தில் தன்னோட கிளாஸ்மேட்ஸுக்கு லஞ்ச் சர்வ் பண்ணுறதாகட்டும், டாய்லெட்டை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதாகட்டும், இது எல்லாமே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஜப்பான் பற்றி இதே மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஃபோவிக்கி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் விக்கி சைனிங் ஆஃப். டேக் கேர்.